நண்பர்களே இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த தளத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு நன்றி உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சுருக்கிறாருன்றதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன் இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் மூலமாக என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவில் நீங்கள் பெறலாம் தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கலாம் ஆண்டவரோட கிருபையில் அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன் நீங்களும் அதை தினமும் கேளுங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோடய யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க ஃபீல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம் இருக்கும் பல நேரங்கள்ல வாழ்க்கையில நம்ம முடிவுகள் எடுக்கும் போது எது எளிதாக இருக்குதோ அப்படியான முடிவுகள் தான் எடுக்கிறோம் உதாரணத்துக்கு நம்ம வேலை அல்லது தொழில் சம்பந்தமான முடிவு எடுக்கிறதா வச்சுப்போம் நம்ம கொஞ்சம் எளிமையா என் வீட்டுக்கு பக்கத்துல போயிட்டு வர்ற தூரத்துல ஒரு வேலையை பாக்குறேன்னு நினைக்கிறோம் அல்லது நிறைய சம்பளம் கிடைக்கிற ஒரு வேலையை எதிர்பார்க்கிறோம் ஒரு கோர்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும் எது எனக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருமோ அதை எடுத்து படிக்கிறேன்னு சொல்லுவோம் என்னோட எதிர்காலத்துல நிறைய வாய்ப்புகளை உருவாக்குற ஒரு படிப்பு அது இருக்கணும்னு நினைப்போம் என்னோட எதிர்காலம் நல்லபடியா ஸ்மூத்தா எளிமையா போறதுக்கு நான் யார திருமணம் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம் இப்படி நம்ம எப்பவுமே எது எளிதா இருக்குதோ அப்படியான முடிவுகளை தான் எடுக்கிறோம் ஆனா நாம ஒவ்வொருவரும் எப்படியான ஒரு இடத்துக்கு வரணும் தெரியுமா எது எளிமையானதா இருக்கோ எது பாதுகாப்பானதா இருக்கோ எளிமையான ஒரு பாதையா எது இருக்குதோ அதை தெரிந்தெடுக்கிறேன் அப்படின்னு நினைக்காம ஆண்டவரே என் வாழ்க்கையில உங்களோட சித்தம் என்ன என் வாழ்க்கையில உங்களோட திட்டம் என்ன நீங்க எனக்காக என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க நான் எந்த வழியா போகணும்னு நீங்க விரும்புறீங்கன்னு அவரை பார்த்து கேட்டு முடிவு பண்ற ஒரு இடத்துக்கு வரணும் அப்படி நீங்க வந்துட்டீங்கன்னா அதை விட சிறப்பான ஒண்ணு உங்க வாழ்க்கையில இருக்க முடியாதுன்னு நான் சவால் விட்டு சொல்றேன் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் வைக்க விரும்புற சவால் அதுதான் லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் பாருங்க இயேசு கெட்ஸமனை தோட்டத்தில் இருக்கிறார் அங்க அவர் ஜெபம் பண்ணது இதுதான் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் இயேசு தெய்வமான அவர் பூமியில மனுஷனாவே வாழ்ந்தார் அவர் இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காகத்தான் பூமிக்கு வந்தார் நமக்காக கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டு ஜீவனை கொடுக்கணும் அதுதான் அவருக்கான அழைப்பு அதுதான் அவரோட இலக்கு அதுதான் அவரோட நோக்கம் ஆனா அவருக்கும் கூட அதை கடந்து போறது அவ்வளவு எளிமையா இல்லைங்க அத பிதாவானவர் எடுத்து போட்டுட்டா நல்லா இருக்குமேன்னு அவர் யோசிச்சார் அப்படிப்பட்ட சூழல்ல கடந்து போகாம இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சாரு அவரே இப்படி ஜபம் பண்றாரு ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை விட்டு இதை எடுத்து போடும்னு ஜபம் பண்றாரு தொடர்ந்து அவர் சொல்றத பாருங்க ஆனாலும் என்னோட சித்தப்படி அல்ல உடைய சித்தமே ஆகட்டும்னு சொல்றாரு அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரே நிமிஷத்துல உன்னத சேனைகளை கூப்பிட்டு அதை உடனே முடிச்சிருந்திருக்கலாம் பிதாவை என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிருந்திருக்கலாம் எந்த கேள்வியும் கேட்கப்பட போறது அந்த அந்த இருந்து வெளியில போறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு அது அவ்வளவு எளிமையா இல்லாம இருந்தும் கூட என்னோட சித்தம் இல்ல உம்மோட சித்தத்தின்படி ஆக கடவுது அது வேற விதமா வேதனைகள் இல்லாம நடந்திருக்கலாம்னு அவர் விரும்பினாலும் கூட பிதாவோட சித்தத்துக்கே ஒப்பு கொடுத்தார் எளிமையான ஒரு வழியை தெரிந்தெடுக்காம ஆண்டவரோட வழியை தெரிந்தெடுத்தார் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் எது எளிமையா இருக்குதோ அதை தேடி போறீங்களா எது எளிமையா இருக்கோ அதையே முடிவுகளா எடுக்கிறீங்களா அல்லது ஆண்டவரை பார்த்த ஆண்டவரே என் வாழ்க்கையில உண்முடைய திட்டம் என்ன நான் என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்கன்னு அவரை பார்த்து கேக்குறீங்களா ஊழியம் ரொம்ப எளிமையா இருக்குதுன்னு நான் அதை செய்யலங்க உங்களுக்கு தெரியுமா தெரியல நான் ஒரு முழு நேர வேலையில் இருக்கிறேன் நான் ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் நீங்க கார்பரேட் நிறுவனத்தில் வேலை பார்த்துருந்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட ஒரு சூழலா இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல வருஷங்களாக நான் நிறைய சிரமங்களை கடந்து வந்திருக்கேன் நிறைய சிரமங்கள் ஊழியத்தை விட்டுட்டு போடலான்னு சொல்றதுக்கு எனக்கு நிறைய காரணங்கள் இருந்துச்சு ஆனா நான் இல்லையா அவனை ஊழியத்துக்கு அழைச்சதுன்னு ஆண்டவர் சொன்னார் முன்னாடி நான் ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தேன் வெறும் எட்டாயிரம் ரூபாய் இந்திய பணம் தான் எனக்கு மாசு சம்பளம் வாரத்துல ஆறு நாள் தினமும் பதினேழு மணி நேரம் வேலை செய்ய வைப்பாங்க ஆனா அந்த சூழல்கள்லயும் நான் ஊழியத்தை செஞ்சுட்டு தான் இருந்தேன் அந்த மேனேஜர் ஒரு இஸ்லாமியர் நான் ஊழியம் செஞ்சிட்டு இருந்ததை தெரிஞ்சு என்னை வேலையை விட்டு நீக்கிட்டாரு வேலையை தவிர வேற எதையாச்சும் செஞ்சா இங்க நீ இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு நானும் ஊழியத்துல என்னால விட முடியாதுன்னு சொல்லிட்டேன் அந்த வேலையில இருந்து வெளியில வந்தாச்சு அப்புறம் வேறொரு நிறுவனத்துல வேலை பார்த்தேன் வேணும்னே எனக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க வாரத்துல மூணு அல்லது நாலு நாள் ஒன்னரை ஷிப்ட் வேலை பாக்குற மாதிரி வைப்பாங்க பெங்களூர் பத்தி கேள்விப்பட்டிருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க டிராபிக் ரொம்ப கடுமையா இருக்கும் அவங்க வேணும்னே எனக்கு நிறைய வேலை கொடுத்தா வேற எதையும் இவன் செய்ய மாட்டான் யூடியூப் வீடியோஸ் போடுறதை நிறுத்திடுவான்னு சொல்லி அப்படி வேலை வாங்கினாங்க அது அவ்வளோ ஈஸி இல்லைங்க நான் செஞ்ச வேலையை என்னோட உயரதிகாரிகள் செஞ்ச மாதிரி கணக்கு எழுதிப்பாங்க எனக்கு அநீதி நடந்துச்சு ஆனா உங்களுக்கு தெரியுமா அது அவ்வளவு எளிமையா இல்லைனாலும் கூட ஊழியத்தை நிறுத்துறதுக்கு நிறைய காரணங்கள் எனக்கு இருந்தாலும் கூட ஆண்டவர் என்னை எது கழச்சாரோ அதை நான் நிறுத்தப் போறது இல்லைன்னு உறுதியா இருந்தேன் இன்னும் நான் அதை தொடர்ந்து செய்றேன் சமீபத்துக்கு கணக்குப்படி என்னோட யூடியூப் சேனல்ல ஆயிரம் வீடியோக்கள் பதிவு செஞ்சிருக்கேன் என்னோட மெயின் யூடியூப் சேனல்ல நீங்க அதை பார்க்கலாம் நான் அன்னைக்கே விட்டுட்டு போயிருந்தா இது நடந்திருக்காது இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க விரும்புற சவாலும் இதுதான் ஆமா இது எளிமையா இல்லதா ஆனாலும் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்ற துணிச்சல் உங்ககிட்ட இருக்கா நான் என் இருந்து விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு காரணம் இருக்கு நான் இன்னும் வேலை தான் இருக்கிறேன் இன்னும் அந்த தான் போய்கிட்டும் வந்துகிட்டும் இருக்கிறேன் நான் வேலை செஞ்சுக்கிட்டே தான் ஊழியமும் செய்யறேன் தினமும் பாட்காஸ்ட் யூடியூப்னு இங்கிலீஷ்ல போடுறேன் தமிழ் பாட்காஸ்ட் ஒரு முறை பண்றேன் சோசியல் மீடியால தினமும் பதிவுகள் போடுறேன் நியூ ஹோப் கன்னட டிவி சேனல் என்னோட செய்திகள் கன்னடத்துல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு ஒளிபரப்பப்படுது இது தவிர வெவ்வேறு இடங்கள்ல பிரசங்கம் பண்ண போறேன் புத்தகங்கள் போட்டிருக்கேன் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இது எளிமையா இருக்குன்னு நான் செய்யல உங்களில் பலர் எப்படியான ஒரு வேலை நெருக்கடியில போறீங்களோ அதே மாதிரியான நெருக்கடியான வேலையைத்தான் நானும் செய்கிறேன் எனக்கு இந்த டென்ஷன் இருக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லல ஆனாலும் ஆண்டவரே உங்களோட அழைப்ப சித்தத்தை நிறைவேற்ற விரும்புறேன்னு சொல்வீங்கன்னா ஆண்டவர் நிச்சயம் உங்களையும் பயன்படுத்துவார் அதை செய்யறதுக்கான கிருபையை தருவார் எளிமையா இல்லைனாலும் கூட ஆண்டவரோட சித்தத்துக்கு ஆமேன்னு நீங்க உங்களை அர்ப்பணிக்க ஆண்டவர் உதவுவாராக ஆமென் கர்த்தருடனால் ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்கள் விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஈமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் பிரியமானவங்களே இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன் நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் Facebook யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலில் தினமும் பார்க்க மறக்காதீங்க ஃபியூஎல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம் பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க டபிள்யூ 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 டாட் ஜான் கிஃப்டா டாட் காம் அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும் இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கற்ற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம் கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம் எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக